வணக்கம், இது எஸ்எல் தமிழ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முடி ஹேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடியில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், முடியில் என்னென்ன ஃபால்ட் வரும், முடி வெடிப்புக்கு ஏன் வெடிக்குது, முடி ஏன் உதிருது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முடியில் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. முடி என்பது ரொம்ப முக்கியமானது கூட. முடி எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அவளுக்கு எவ்வளவு முக அழகும் கிடைக்கும். முடி இல்லைன்னா அழகு இல்லை, முடி என்றது அழகு. முடி அப்படின்னு சொன்னோடனே என்னென்னு கேட்டால், பெரிய வயது தான் எல்லாருமே தோணும். வயதானதுக்கப்புறம் தான் முடியை பற்றியும் யோசிக்க தோணும். முடி என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் முக்கியமான. குழந்தை பருவத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். குழந்தை பருவத்தில் என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதத்துலேயோ 9 மாதத்துலோ அந்த 1 வயதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு முடி காணிக்கை கொடுப்பாங்க. முடி காணிக்கைன்னு சொல்லி மொட்டை அடிக்கிறது. இது நம்மளுடைய இந்து பாரம்பரியத்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான காரணம், தாயோட வயிற்றில் இருக்கும்போது குழந்தையோட தலையில் சில அழுக்குகள் படிஞ்சிருக்கும், கெமிக்கல்ஸ் படிஞ்சிருக்கும். கர்ப்ப காலத்துக்குள்ள அது குழந்தையோட ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு 8 மாத காலம் 9 மாத காலங்களோ உள்ளே இருந்திருக்கும் அந்த குழந்தை. அந்த 9 மாத காலம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டியிருக்கும். குழந்தைய தேய்ச்சி குளிக்கும்போது தலை அந்த அளவுக்கு கம்மியாக வளவழன்னு குழந்தை இருக்கும். தலையை தேய்ச்சியெல்லாம் குளிக்க வைக்க முடியாது குழந்தைங்களை, நல்லா தெரியும். அதனால் அந்த டைமில் தேய்ச்சி குளிக்க மாட்டேன், உடம்பு மட்டும் தான் குளிக்க வைப்பாங்க. உடம்பு குளிக்க வைக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மொட்டை அடித்தா நல்லது. அதனால தான் ஒரு 8 மாதத்துலேயோ ஒரு 9 மாதத்துக்குள்ளோ அந்த ஒரு வருடத்துக்குள்ளே மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிச்சுட்டு மொட்டை அடிக்கிற பழக்கமாக நம்ம வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டால், அந்த முடியில் இருக்க அழுக்குகள், டஸ்ட்டுகள், அந்த உள்ளே இருக்க எல்லாமே மொட்டை அடிச்சதுக்கப்புறம் ரிமூவ் ஆகிடும். இதனால தான் மொட்டை அடிக்கிறோம். அதேமாரி மொட்டை அடிக்கிறது ரொம்பவும் நல்லதும் கூட. ஆண் பிள்ளைகள் ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு இடம், 3 வருடங்களுக்கு ஒரு இடையோ மொட்டை அடிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆனால் மொட்டை அடித்தும் பராமரிக்கலாம். மொட்டை அடிக்க சொட்டை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. மொட்டை அடித்தவனுக்கு சொட்டை இல்லை. மொட்டை அடிங்க, முடி நல்லா வளரும். இது ஒரு முறைமையான பராமரிக்கிற விதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போகாத முடியுமா? வேலைக்கு போய் தான் ஆகணும் பொல்யூஷனுக்காக. இன்றைக்கி இருக்க பொல்யூஷன் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா, ஷாம்பு போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாமே. ஆனால் ஷாம்பை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதும் கூட. ஷாம்பு ஏன் தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஷாம்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் மட்டும்தான். அந்த கெமிக்கலை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம் கூட. ஏன்னா ஒரு ஷாம்பு எடுத்து பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல ஊற்றி பாருங்கள், அந்த இடமே பொங்கும். அப்போ தலையில் ஊற்றினா எவ்வளோ பொங்கும், தலையில் எவ்வளோ முடிகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த முடி உதிர்வு அதிகமாக தான் ஆகும். ஷாம்பு நீங்கள் எவ்வளோ கழிக்கு போகிறீங்களோ முடியாது. ஷாம்பு போடுறத முற்றிலும் தவிருங்க. அப்போ ஷாம்பு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க, என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு ஜக்கு தண்ணி எடுத்துங்க. அந்த ஜக்கில் கொஞ்சம் இருக்குது ஷாம்பு, ஒரு ஷாம்பு பிச்சு ஊற்றிங்க. ஊற்றிட்டு அந்த ஷாம்பை தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஷாம்போட பாதிப்பு எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப நல்லது கூட. அப்போ என்ன தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேக்காய் யூஸ் பண்ணுங்கள். சேக்காய் தான் ரொம்பவும் நல்லதும் கூட. சேக்காய் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் வந்து அணியிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சு. உயிரை பாதுகாக்கிறது ஹெல்மெட்டு தான். ஹெல்மெட் அணிய போகிறோம், ஹெல்மெட் அணியணும் அப்படின்னும் போது, ஹெல்மெட் அணிய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு அந்த ஹெல்மெட் அணியும் போது முடி கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் அணியும் போது உள்ளே காற்று போகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேர்வை வெளியே வர முடியாது, அதை தவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரியான இடத்துல தான் ஹெல்மெட்டு அணிஞ்சு ஆகணுன்ற கண்டிஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். போட்டு தான் ஆகணும், ஏன்னா உயிரை பாதுகாக்கணும். ஆனால் அணியறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, துண்டு எடுத்து இதில் கட்டிங்க. அதை துண்டுன்னு சொல்லுது காட்டன் துணி, ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் துணி எடுத்து கட்டுங்க. காட்டனில் கட்டினா மட்டும் அது வேர்வை உறிஞ்சும். மணின் கிளாத் மாதிரியான இருக்கிறதுல எடுத்து கட்டுங்க. அந்த மாதிரி கட்டினீங்கன்னா வேர்வை உறிஞ்சும். வேர்வை உறிஞ்சிட்டுனா வேர்வையால் தான் முடி உதிர்வு அதிகமாக ஆகுது ஹெல்மெட் போடும்போது. அதனால் முடி உதிர்வை தடுக்கணும் அப்படின்னு கேட்டினா, துணி கட்டுங்க. துணி கட்டிட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட்டை போடுங்க. எப்போ ஃப்ரீ டைம், எப்பயுமே ஹெல்மெட்டை போட்டுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயான டைமில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை கைட்டு வைங்க. கைட்டு வச்சுட்டு முடியை காய வைங்க. காய வச்சா ஹெல்மெட்டு. அதேமாரி வெளியே போகிறவங்க பார்த்தீங்கன்னா, கேப் யூஸ் பண்ணுங்கள். கேப் 80% கேப் யூஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க. ஏன்னு கேட்டினா, 80% கேப் யூஸ் பண்ண சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வெயில் வந்து நம்ம மேலே விழாது, தாக்கம் கம்மியாக இருக்கும். அதனால் கேப்பை யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் குடை எடுத்துன்னு போ. குடை எடுக்க அசிங்கமாக இருக்குன்னா அசிங்கப்பட்டனா முடிக்கு போயிடும். ஆனால் அசிங்கப்படாதீங்க, குடை பிடிங்க, தப்பு கிடையாது. ஆண்களும் பிடிக்கலாம், பெண்களும் பிடிக்கலாம். ஏன்னா நம்ம நாட்டில் பெண்கள் மட்டும்தான் குடை பிடிக்கிறாங்க, ஆண்கள் குடை பிடிக்கிறது இல்லை.
வெயிலில் தாக்கம் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போவோம். கொடை பிடிங்க தப்பு கிடையாது, கொடை பிடிச்சின்னு போங்க, கேப் போடுங்க வெயிலில் தவிர்த்துக்கிறதுக்கு. இது மழை காலமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்கிறீங்க, ரெயின் கோட் போடுங்க, உள்ளே தண்ணி நின்றுடும், ஆனால் ரெயின் கோட் போட்டுன்னு போங்க, தலையில் தண்ணி படாத அளவுக்கு பார்த்துங்க. தலையில் தண்ணி விழ விழ என்ன ஆகும்னு கேட்டால் சளி பிடிக்கும், முடி உதிர்வு அதிகமாகும், தலையில் தண்ணி படாத பார்த்துங்க. இது ஒரு விதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிலில் போயின்னு இருக்கோம், அந்த மாதிரி டைமில் முடி உதிர்வு கண்டிப்பாக இருக்கும். வெயிலில் போனீங்கன்னா முடி வெடிப்பும் தன்மையும் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தோன்னா வச்சிங்களேன், கண்டிப்பாக ஜடை பின்னி போடுங்க. ஜடை பின்னி போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி உதிர்வு கம்மியாக தான் இருக்கும், வெயிலில் முடி வெடிக்காது. ஆனால் ஜடை பின்னுங்க. ஜடை பின்னுறது ரொம்பவும் நல்லது கூடும். எனக்கு லூஸ் ஏர் விட்டுணும் என் கம்பெனியில் சொல்கிறாங்க அப்படின்றவங்க அந்த இடத்துல போயிட்டு லூஸ் ஏர் விட்டுங்க. வெளியில் போகிறப்ப வெயிலில் வரப்போ ரெட்டப்பட ஜின்னல் போட்டுங்க, இல்லை ஒத்தையாக ஜடை போட்டுங்க. இப்படி ஜடை போட்டுன்னு போகிறது ரொம்பவும் நல்லதும் கூட. அதனால் ஜடை போட்டுன்னு போகிறது ரொம்ப நல்லது, ஜடை போகிறது கூச்சப்படாதீங்க. நல்லது கூட நம்ம முன்னோர்கள் அப்படிதான் ஜடை போட்டுன்னு தான் இருந்துருக்குறாங்க. ஜடை போடுங்க, லூஸ் ஏர் விட்டே ஆகணும் அப்படின்றது மட்டும் விடுங்க, மற்றபடி விடாதீங்க. அதேமாதிரி வெயில் தாக்கத்துலேருந்து கம்மியாகிடுங்க, வெயிலால் தான் அதிகமாக முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி, அடுத்த நெக்ஸ்ட்டு அதேமாதிரி நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா தலையில் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னாட்ட வெளியில் அதிகமாக சுற்றின்னு இருக்கோம், வெயிலில் போகிறோம், வெளியில் வரோம், உள்ளே அழுக்கு சேருது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் டெய்லி தண்ணி தலையை ஊற்றி தான் ஆகணும். கண்டிஷன் நிறையா பேர் இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க என்ன செய்யணும், முடியை குளிச்சுட்டு கண்டிப்பாக காய வைக்கணும். காய வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, தலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்து அவசர அவசரமாக கிளம்பி சும்மா தொடச்சிட்டு ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி ஓடினீங்கன்னா கண்டிப்பாக முடி உதறதான் செய்யும், ஈரம் உள்ளே எவ்வளோ கோத்துன்னு அந்த அளவுக்கு முடி கொட்டை செய்யும். முடியில் ஈரம் இருக்கக்கூடாது, தலையில் வேர்கிட்ட ஈரம் இருக்கக்கூடாது, வேரில் ஈரம் இருந்தால் முடி கொட்டை தான் செய்யும். அதனால் வெளியில் போகிற ஆண்கள் மட்டும் ஒன்று விட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளைக்கு ஒரு ஆட்டியோ தலையில் தண்ணி ஊற்றுங்க. தலையில் தண்ணியை கம்மியாக ஊற்றுறவங்க எப்போ தலை குளிக்கிற கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க மட்டும்தான் முடி உதிர்வு கம்மியாக இருக்கும். நான் என் வயசு வயசை சொன்னது கிடையாது, என் வயசு பார்த்திங்கன்னா 48 48 முடி இவ்வளோ முடி இருக்கிறது பெரிய விஷயந்தான் எனக்கு. என் சொட்டை இல்லை எதுவும் இல்லை. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையில் வாரத்துக்கு ஒரு ஆட்டியும் தண்ணி ஊற்றுவோம், ஷாம்பு போட மாட்டேன், சேக்காக தான் யூஸ் பண்ணுறேன். அதேமாரி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிங்கள். எண்ணெய் தேய்ச்சி குளித்தால் நோய் என்றுவது இல்லை, அதனால் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி உதிர்வு கம்மியாக இருக்கும், இது நல்லதும் கூட. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம முன்னோர்கள் எண்ணெய் தேய்ச்சி கொடுத்து குளிச்சிருக்காங்க. ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்பவும் நல்லதும் கூட, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆயில் பாத் எடுங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா வெயிலில் அதிகமாக ரெகுலராக நான் போவேன், ரெகுலராக வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எண்ணெய் தடவுங்க, தேங்காய் தடவை, நல்லெண்ணெய் தடவை. எண்ணெய் தடவைன்னா முதிர்வு முடி உதிர்வு கம்மி. பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள ஆயில் ஊற்றுவாங்க, இன்ஜின் உள்ள எதுக்கு ஆயில் ஊற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை குறைக்கும், ஹீட்டை குறைக்கும்ன்ற ஒரு காரணத்தில் மட்டும் இன்ஜினில் ஆயில் ஊற்றுறாங்க. அப்போ இன்ஜினுக்கு ஆயில் ஊற்றும் போது முடிக்கு ஆயில் தடவுறது தப்பு கிடையாது இல்லைங்களா. அதனால் ஆயில் தடவுங்க, எண்ணெய் தடவுங்க, எண்ணெய் தடவுற பழக்கம் இல்லாட்டி தடவி பாருங்கள். இல்லை வாரம் ஒரு முறை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு ஆட்டி எண்ணெய் தடவுங்க, முடி உதிர்வு கம்மியாக இருக்கும், கூலிங்காகும், உடம்பு ஹீட்டை குறைக்கும், அதனால் முடி உதிர்வை தடுக்கும் முற்றிலும். மற்றபடி பராமரிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்த உடனே தலையில் தண்ணி ஊற்றுவாங்க, இல்லைன்னா முடியை வீட்டில் பராமரிக்க மாட்டாங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும். லேடிஸ் என்ன செய்யணும் அப்படின்னு வீட்டில் கேட்டிங்கன்னா வந்தீங்கன்னா லூஸ் ஏர் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்த உடனே தலையை நல்லா சீவுங்க, சீவிட்டு அந்த ஜடை ஒத்தப்பட சின்ன சடை போட்டு அந்த ஜடையட்டை வந்து இங்கே கட்டுங்க, இல்லை சைடில் கட்டுங்க, ஆண்டாள் கொண்டை கட்டுங்க, இல்லை மேலே கட்டுங்க. இந்த மாதிரி கட்டினா மட்டும்தான் முடி உதிர்வு கம்மியாக இருக்கும். வீட்டில் இருக்கப்பெல்லாம் கொண்டை போடுங்க, பின்னி ஜடை போட்டு கொண்டை போடுங்க. ஏன்னா கொண்டை டைரெக்டாக போட்டாலும் இதாகும், ஜடை போட்டு இங்கே கட்டுங்க. இல்லை என்னால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி முடி எடுத்துன்னு வந்து இங்கே கட்டுங்க, இல்லை இந்த சைடில் கட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் எப்பயுமே வேர்வு வர இடம், இது காற்று போகாத இடம், ஆனால் இந்த இடத்துல முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். முடி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல முடி உதிர்வு விழும், வேர்வு அதிகமாக வரும், அதனால் இங்கே இங்கே விழும், அதனால் ஜடை எடுத்து இங்கே கட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சு உச்சந்தலையில் வைங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் தான் வெயில் டைரெக்டாக போடும், அதனால தான் உச்சந்தலையில் எண்ணெய் வைங்கன்னு சொல்லுவாங்க. உச்சந்தலையில் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லதும் கூட, ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங்காகும், நோய் என்பது இருக்காது. நல்லெண்ணெய் மட்டும் தேய்ச்சி குறைச்சி நோய் என்பது இருக்காது, ஃபுல் ஹீட்டால் மட்டும்தான் எல்லாருக்குமே நோய் அதிகமாக வருது.
ஹீட்டை குறைச்சிட்டாலே நம்மளுக்கு நோய் அதிகமாக வராது, நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அடுத்தது பார்த்தா எனக்கு கூலிங்கான உடம்பு, எனக்கு கூலிங் அதிகமாக இருக்குது உடம்பு, அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஜலதோஷம் பிடிக்கும், சளி பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த மாதிரியான இருக்கவங்க பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா செய்வாங்க, பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சி அதில் இஞ்சி தட்டி போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா தாத்தா பாட்டெலாம் அப்படி செஞ்சுருக்காங்க, இஞ்சி தட்டி போட்டு கொடுப்போம். இஞ்சி என்பது சூடு, இஞ்சியை சூடு அதில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டும் சூடும் சேர்ந்ததுனால கரெக்டாக ஈக்குவலான பதம் கிடைக்கும், கூலிங் கரெக்டான பதத்தில் வச்சுக்கோம். அதனால் இஞ்சியை தட்டி போட்டு குளிப்பாங்க, இஞ்சி தட்டி போட்டு கூலிங்க. அந்த மாதிரி அதிகமான கூலிங்கள் உடம்புகள் அந்த மாதிரி குளிக்கலாம். இதை மாதிரி பராமரிச்சுன்னு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க இது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எக்ஸசைஸ் பற்றியும் உடற்பயிற்சி முழுமையான அதை எப்படி பராமரிப்பது, எக்ஸசைஸ் எப்படி செய்கிறது, தலையில் முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தள்ளி விட்டு போயினே இருங்க. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட 400 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ன்றது எனக்கு ரொம்ப முக்கியமும் கிடையாது, சப்ஸ்கிரைபர்கோட நான் சொல்கிற விஷயத்தை யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது அவங்க காதுக்கு போய் அடைஞ்சு அவங்க அதை பின்பற்றாங்கன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷமான விஷயம் கூட. வருமானத்துக்காக நான் இதை செய்யலை, யூடியூப்பில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சேனா யூடியூப் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் செய்கிறேன். யூடியூப்பில் நிறைய பேர் லைக் வருவாங்க, லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வீடியோ மட்டும் யூடியூப்பில் போடுங்க, மற்ற வீடியோலாம் போடாதீங்க. உங்களால் தெரிஞ்ச விஷயம் அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் யூடியூப்பில் செய்யுங்க, தெரியாத விஷயத்தை செய்யாதீங்க, தவறான விஷயங்களை சொல்லாதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கா தயாரிப்பது எப்படி அப்படின்னு போட போகிறேன். இந்த இப்போ ஏன் சீக்கா போடுங்க சீக்கா போடுங்கன்னு அதிகம் சொன்னேன், சீக்கா தயாரிப்பது எப்படி அப்படின்னு போடுறேன். வீட்டில் ஏன் கேட்டால் இயற்கையான முறையில் மட்டுமே எடுத்துங்க. அடுத்தபடி நான் தைலம் யூஸ் பண்ண போகிறேன் தலைக்கு, மற்றபடி வேறு எதாவது எண்ணெய் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஆலோசனை இல்லாத எந்த ஆயிலும் எடுத்துக்காதீங்க, டாக்டரோட ஆலோசனை கேட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தடவை ஒத்தவங்களும் ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, நான் இந்த ஆயில் தடவை என் தடைய முடி வளர்ந்தது, இந்த எண்ணெய் எடுத்தால் நல்லாயிருக்கு. இயற்கையாக தவிர வேறு எந்த ஆயில் சொன்னாலும் டாக்டரோட சஜஷன் கேளுங்க, டாக்டரோட ஆலோசனை இல்லாத எந்த ஒரு ஆயிலையும் தலையில் தடவாதீங்க, இது ரொம்ப நல்லதும் கூட. டாக்டர் ஆலோசனைப்படியே பண்ணுங்கள். இதெல்லாமே இயற்கையான முறையிலன்றதை மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கடைப்பிடிக்கலான்றது தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நான் வேறு எதுலேயும் வந்து துணுக்குகள் எடுத்தோ இல்லை வேறு எதாவது சொன்னதை வச்சோ சொல்லலை, இது எல்லாமே அனுபவபூர்வமான விஷயத்துலேருந்து சொல்லின்னு இருக்கேன். இது எல்லாமே இயற்கை எல்லாமே செஞ்சுன்னு இருக்கோம், அதனால் இதை சொல்கிறேன். நான் எந்த மாதிரியான கெமிக்கல் விஷயமோ இல்லை ஒரு கம்பெனி ஆடோ எதுவுமே நான் பண்ணாத பண்ணின்னு இருக்கேன், கம்பெனிக்கு சம்மந்தப்பும் எனக்கு இல்லை. சீக்கிரம் தயாரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு நாளைய வீடியோவில் நாளைக்கு போடுறேன். ஹாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ இதோடு போடுறேன், எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாய்.